வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா அன்னவரம் பிரசாத ரெசிபி தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இந்த அன்னவரம்ங்கிறது ஆந்திராவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற சத்யநாராயண கோயில் அங்கே கொடுக்குற அந்த பிரசாத ரெசிபி தான் இன்னைக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் கோமதி விலாக் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் லன்ச் ரொட்டின் வீடியோ இப்போ தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் ஆட் பண்ணிருக்குறேன் விருப்பப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க கு கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிரசாதம் செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா தான் செய்ய போறோம் அதுக்கு நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஃபர்ஸ்ட் நெய் சேர்த்துக்கோங்க அந்த நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு முந்திரி பருப்பை உடச்சி போட்டு சேர்த்துருக்குறேன் முந்திரி பருப்பு உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் பாதி செவந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம உலர்திராட்சையை சேர்த்துக்க போறோம் உலர் திராட்சை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் அதுவும் உங்களோட விருப்பம்தான் எவ்வளோ வேணா சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டுமே நல்ல இந்த அளவுக்கு செவந்து பொரியணும் அதுக்கப்புறம் அப்புறமா அதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க நெய் வந்து அதுலேயே இருக்கட்டும் இப்போ இதே நெய்லேயே அரை கப் அளவுக்கு கோதுமை ரவை இருக்கு இல்லையா அதை இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில் இந்த ரவை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் ரவை ரொம்ப சன்னமாக இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பிரசாதோட ரெசிபியோடது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டேஸ்ட்லேயும் டெக்ஸ்டர்லேயும் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான தீளை ஒரு நாலு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா வாசனை வந்தது இந்த அளவுக்கு பொறிஞ்சு கலரும் மாறிடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் மூணு பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் அந்த கோதுமை ரவை வேகிறது பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வேகிற அளவுக்கே வேகும் ஸோ மூணு பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதை வந்து குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சு மிதமான தீயில ஒரு ரெண்டு விசில் விடுங்க நல்ல வெந்து வந்துடும் அதிக தீயில வச்சிங்க அப்படின்னா கோதுமை ரவை வந்து வேகாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் நல்லா சாதம் மாதிரி எந்த அளவுக்கு வெந்து வந்துருக்கணும் இப்போ பார்த்தீங்களா இதுக்கு வந்து அரை கப்பு ரவை எடுத்தோம் இல்லையா அதே அளவு அரை கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணியை கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரைக்கப்பு எடுத்து வச்சுருக்குறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மாதிரி வெள்ளத்தில் சிறப்பு எப்படி செஞ்சு ஃப்ரிட்ஜில் முப்பது நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐ ஆட் பண்ணியிருக்கிறேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஊற்றிட்டு அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா தீயை மிதமாக வச்சுக்கிட்டே கிளருங்க இல்லாட்டி வந்து டக்குன்னு நமக்கு அடிபிடிச்சு வந்துடும் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக பச்சக்கரைப்புறம் பச்சக்கரைப்புறம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அடிக்கும் அதனால் ஒரே ஒரு பிஞ்சு தான் நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு சேர்த்துருக்கணும் சேர்த்துட்டு கூடவே முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்துட்டு கிளறிக்கிட்டே இருங்க நல்லா திக்காக கொழ கொழப்பான ஸ்டேஜுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் போல் நெய்யை சேர்த்துட்டு கலந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்தா சரியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா சூடாக சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட அண்ணாவரண பிரசாத ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்